இந்த சூர்யா விட இங்க அடிக்கிறான் அப்படின்னு போட்டுறான். இப்படிதான் அவங்க இவங்களே வந்து வேற வேற மூஞ்ச மாத்திக்கிறானுங்க, போட்டோவை மாத்திக்கிறானுங்க, வேற அம்ஜத் கான் அப்படி மாத்திக்கிறானுங்க, பேர் ஏதாவது ஒன்று இருக்கு அம்ஜத் கான் மாத்திக்கிறானு, ஹிந்திக்கார மாதிரியே இவனுக்கு பேசிட்டு அளந்துட்டு இப்படி ஐப்பு அவனுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாளைக்கு வந்து லீவ் படம் ரிலீஸ் ஆகுது, பாலை திருடுவாங்க, நீங்கள் வந்து தயவு செஞ்சு பாலை பூரா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வாரம் 75 தடவை ஜெயிலில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஜய் பண்ண காட்டுங்க, ஒரே ஒரு விஜய் பண்ண காட்டுங்க, நான் விஜய் தான் பெரியாலும் காட்டுவேன். நீங்கள் 100 மண்டலங்கள் வச்சுருக்கீங்க, ஊருக்கு 100 மண்டலங்கள் வச்சுருக்கீங்க, அத்தனை இயக்கம் பேர் சொல்கிறீங்க, அத்தனை குரூப்பாக இருக்கிறீங்க, அத்தனை ஐடி, அத்தனை மார்க்கெட்டிங், அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, நீங்கள் அஜித் பக்கத்தில் வரலை ஓப்பனிங் அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே தோத்துட்டீங்களே, அப்புறம் என்ன உங்களோட ஆஃப்லைன் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது? நீங்க அதை முந்திருந்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் நீங்க முந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க நாங்க உங்களுக்கு இந்த கேள்வி கேட்பானா? எது கேட்கணும்? அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு விஜய் என்ன பாடுபட்டாருன்றத நம்ம பேசலாம. படம் பிரச்சனை இல்ல, விஜய் தான் பிரச்சனைங்கிறீங்களா? விஜயினுடைய மோட்டு, விஜய் ரசிகர்களுடைய மோட்டு தான் எனக்கு பிரச்சனை. நான் ஆமா, நான் வந்து தருப்பணம் வாங்கினது வெளியில சொன்னேன், இது வரைக்கும் ஒரு நடிகர் இந்தியாவில் காட்டுங்க, ஒரே ஒரு நடிகர் அவர் சொல்லுவார். அவ்வளவு பெரிய தைரியமான மனுஷனை நான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு, கிட்டத்தட்ட என் வயசு முழுக்க நான் பிறந்த நிலையில நான் ரஜினி பண்ண, இன்னைக்கு வரை நான் ரஜினி பண்ணா இருக்கேன் அப்படின்னா, அதுல பாதி எனக்கு விட்டாதா? அதனால இவங்க எல்லாம் வந்து படம் நல்லா இல்லைன்னா உப்புற போட்டு அடி விடணும், அது மட்டும் சொல்லியிருக்கீங்க. லியோ படம் வந்து மற்ற ஸ்டேட்ல எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் நேற்று வந்து ஒரு பையன், நேற்று பார்த்துருந்தேன், ஒரு பையன் வந்து ஒரு நாங்கள் எஸ்ஆர்கே ஃபோட்டோ போட்டுக்கிறானுங்க, நாங்கள் எஸ்ஆர்கே ஃபேன்ஸ், லியோ இஸ் பில்டிங் அப், இந்தியாவில் இதுவரை யாருமே எதிர்பார்க்காத அளவு எதிர்பார்ப்பு நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். அப்படியே போஸ்ட்டை போய் தேடி பின்னாடி போகிறாங்க, அவன் அதாவது தமிழ் எழுதியிருக்கான், இந்த சூர்யா விட இங்கே அடிக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கான். இப்படி தான் அவங்க இவங்களே வந்து வேற வேற மூஞ்ச மாற்றிக்கிறானுங்க, ஃபோட்டோவை மாற்றிக்கிறானுங்க, வேற அம்ஜத் கான் அப்படி மாத்திக்கிறானுங்க, பேர் ஏதாவது ஒன்று இருக்கு அம்ஜத் கான் மாத்திக்கிறானுங்க, ஹிந்திக்கார மாதிரியே இவனுக்கு பேசிட்டு அளந்துட்டு இப்படி ஐப்பு அவனுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிருக்கானுங்க. பட் ஓவராலா இதுவரைக்கும் ஹிந்தி மார்க்கெட்ல இருந்து ஒரு வீடியோவோ, ஒரு அங்குள்ள ஒரு ப்ரொடியூசரோ, அங்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டரோ, இல்ல அங்க சம்பந்தப்பட்ட யாருமே, ஒரு என்னைய மாதிரி ஒரு சினிமா மனுஷகரோ யாருமே அந்த படத்தை பத்தி பேசி ஒரு சின்ன கண்டென்ட் கூட இதுவரைக்கும் வெளியில வரல. அதுதான் உண்மை. அப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு 20, நான் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, ஹிந்தி பெல்ட்ல இந்த படத்துக்கு 20 கோடி தேர்றதே பெருசு. ஹிந்தியில தமிழ் வெர்ஷன் சொல்லல, ஹிந்தியில தமிழ் வெர்ஷனோ, வெளிநாட்டுல தமிழ் வெர்ஷனோ, வெளியூர்ல தமிழ் வெர்ஷனோ ஓடிடும். ஹிந்தி மொழியில இவங்க டப் பண்ணி 20 கோடின்றதே எனக்கு தெரியாது, அதிகம் 10 கோடி தர்றதே பெரிய விஷயம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு அந்த படத்துக்கு. நாளைக்கு ஹிந்தியில ஏதாவது கட்ட வார்த்தை போட்டு ட்ரெய்லர் போட்டாங்கன்னா அப்படி வேணா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய, இப்ப இன்னைக்குள்ள ஸ்டேட்டஸ் படி 10 கோடி ரூபா ஹிந்தி பெல்ட் இருந்து கலெக்ட் பண்ணணும்னா அது பெரிய விஷயம். குதிரை கொம்பு பார்ப்போம். கலெக்ட் பண்ணிடுச்சுனா சார்? அதான் மேம், நான் அந்த மீசையெல்லாம் எடுக்கணும்னு சொல்ல முடியாது, மீசை எடுத்தாலும் அதுக்கெல்லாம் பெருசாக ஒர்த்து கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, கலெக்ட் பண்ணாதுன்றது என்னுடைய அனுமானத்தில் சொல்றேன். இதுக்கு நான் மீசை எடுப்பேன், தாடி எடுப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. உண்மையே நான் சொல்றேன், நீ எடுத்துட்டீங்க அப்படின்னா ரைட்டு கொண்டாடுங்க, நீங்க தான் கொண்டாடணும், நாங்க என்ன உட்காந்து கொண்டாட முடியல, நாங்க உட்காந்து அளவ முடியும் ஒன்றும் இல்லை. உள்ளதை நான் சொல்றேன், நீங்க ஒரு சின்ன அப்டேட் கூட ஹிந்தி சைடில் இவங்களும் கொடுக்கல, அவங்களும் இங்கே கொடுக்கல. ஹிந்தியில எல்லாமே பெரிய பெரிய படம் வருது, 6-7 படம் வருது மேம், அண்ட் அது போக பஞ்சாப்ல படம் வருது. நீங்க அந்தந்த ஸ்டேட்ல, ஏன்னா அது வந்து நம்ம தசரா கொண்டாடுறத அவங்க பெருசா கொண்டாடுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. அப்போ அவங்களுக்கு அது ஃபெஸ்டிவல் மூடு, ஃபெஸ்டிவல் சீசன்ல இருப்பாங்க, அப்ப அவங்க படம் தான் பாக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு விஜய் சார் படம் தமிழ்நாட்டுல இருந்து வருது, நாங்க அவரோட பெரிய ஃபேனு, நாங்க அவர் படம் ஹிந்தியில நாங்க பார்த்தே தீர்வோம்னா அங்க யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்டேட்டு, அதாவது அப்டேட்ஸ் இவங்களும் கொடுக்கல, ப்ரொமோஷன்ஸும் பண்ணல, இன்னும் படம் வர்றதுன்னு 7-8 நாள் தான் இருக்கு, அங்கேயும் அவங்களும் தயாரா இல்லை. ஸோ அதனால வந்து 10 கோடி கலெக்ட் பண்ணி மிஞ்சி அதுக்கு மேல நடிகர்களோட படம் வரும்போது இந்த பால் பாக்கெட் திருடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கம்ப்ளைண்டா இருக்குது ரசிகர்கள் மேல. ஏன் ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க? இல்ல, இதெல்லாம் நீங்க வேணும்னே கேக்குறீங்க, ஏற்கனவே அவனுக்கு வந்து எங்க சிக்கவான அழைஞ்சிட்டு இருக்கானுங்க. சோ அந்த பால் பாக்கெட் திருடுறதுன்றது இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பால் முகவர்கள் சங்கம் வந்து அலர்ட் ஆயிட்டாங்க மேம், அது அலர்ட் ஆயிட்டாங்க. பால் முகவர்கள் சங்கம் வந்து இனிமே நம்ம பால் பாக்கெட் திருட, நீங்க ஒண்ணும் இல்ல, படம் வருதுல 10ஆம் தேதி வருதுல 18ஆம் தேதி அறிக்கை வரும், பால் முகவர்கள் சங்கத்துல இருந்து அறிக்கைன்னு வரும். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாளைக்கு வந்து லீவ் படம் ரிலீஸ் ஆகுது, பாலை திருடுவாங்க, நீங்க வந்து தயவு செஞ்சு பாலை பூரா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வாரத்துல எதுவும் தெரியாத மாதிரி. நீங்க படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போனதுக்கு அப்புறம் நீங்க பாலை விற்கிறதுக்கே இவங்க எப்படா உள்ள போனா அதுக்கப்புறம் தான் விற்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கண்டிப்பா வரும். நீங்க அதை அப்டேட் வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க, நான் என்ன அப்டேட் இதில் கொடுக்க முடியும், நான் பாலா வச்சுக்கிறேன். அவங்க கொடுப்பானுங்க, கொடுக்கறத வச்சு அவங்க முகவர்கள் சங்கத்துல இருந்து அறிக்கை வரும் தெளிவா, லியோன்னு பேரப்பட்டு வரும். நாளைக்கு இது தளபதி விஜய் அவர்கள் நடித்த லியோ படம் வந்து வருது, அதனால வந்து பாலப்புறம் சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எத்தனை வீட்டு வாங்கிட்டு வரும், வர்றதை வச்சு நீங்க பாருங்க.
ஓகே சார், காணவில்லை அப்படின்னு போஸ்டர் மாதிரி போட்டு ஆல்மோஸ்ட் வரும் சார். ஜெயிலர் படத்தோட ட்ரைலரை ஒன் டேல லியோ படம் பிரேக் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஜெயிலர் படத்தோட கலெக்ஷனையும் வந்துட்டு லியோ படம் பிரேக் பண்ணுமா? இது அதான் விஜயரசோட புரிதலே தான். நம்ம வியூஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வியூஸ் தேட்டர்ல வந்து தேட்டர் வியூஸும் இன்க்ரீஸ் ஆக நினைச்சிட்டு இருக்காங்க. தேட்டர் வியூஸ்ன்றது வந்து ஆஃப்லைன் ஃபேன்ஸ் கொடுக்கணும், ஆன்லைன் ஃபேன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆன்லைன் ஃபேன்ஸுடைய தேவை என்னன்னா, நீங்கள் நல்லா அவங்களோட விஜய் ஃபேன்ஸோட மென்டாலிட்டி ஸ்டடி பண்ணி அப்படின்னா, அவங்களுக்கு தேவை அவங்களுடைய ப்ரமோஷன், அவங்களுடைய அந்த பர்டிகுலர் ஹேண்டில் அக்கௌண்ட்டு, அதுக்கான ப்ரமோஷன் தான் தேவை. அதையும் முகத்தை காட்டி பேரை போட்டு பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதுலேயும் விஜய் ஃபேன் விஜய் ஃபோட்டோவை போட்டுவிட்டு விஜய் ஏதோ ஒரு பேரை போட்டுவிட்டு ஹைப்டு ஃபார் லியோ ஹைப்டு ஃபார் வாரிசுன்னு போட்டுருவாங்க, ஏதோ ஒன்று போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கும் அவங்க அந்த அக்கௌண்ட்டுடைய ரீச்சுக்கும் தான் அவங்க ஆன்லைன் ஃபேன்ஸனுடைய ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குமே ஒழிய. இப்போ அவன் போய் 10 தடவை 20 தடவை இப்போ எங்கால ஒருத்தருக்கான் ரஜினி பாலுன்னு ஒருத்தருக்கான் கிட்டத்தட்ட 60 ஷோ பார்த்துருக்கான். ஷோ போய் அங்கே தியேட்டரில் போய் ஃபோட்டோ எடுத்து டிக்கெட்டை ஃபோட்டோ எடுத்து போடுவான். 60 75 நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 75 தடவை ஜெயிலில் பார்த்துருக்கான். இந்த மாதிரி ஒரு விஜய் பண்ண காட்டுங்க, ஒரே ஒரு விஜய் பண்ண காட்டுங்க, நான் விஜய் தான் பெரிய ஆளுங்க காலம் சார் வந்துருவாங்க சார். கமெண்ட் நீங்க தான் இந்த மாதிரி காட்டுங்க, இந்த மாதிரி தாரணா தான் சொல்றேன் மேம். 75 எனக்கு நான் லாஸ்ட்ல பார்த்தது 50 வெள்ளியோ 60 வெள்ளியோ 20 பார்த்தேன். ஒருத்தர் சொல்லி 75 தாண்டி போயிட்டு இருக்குன்னு கேட்டேன். 75 ஷோவு இந்த தேட்டர்ல நான் பாக்குறேன், நான் இன்னாரு என் போட்டோட அந்த தேட்டர்ல போயிட்டு போட்டோ எடுத்து இதான் என் டிக்கெட்டுன்னு போடுறான். நீ ஒருத்தனை காட்டு அந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒருத்தனை காட்டு. இவனுக்கு இவனுக்கு டிக்கெட்டே இவங்க பிரிண்ட் அடிச்சாலும் வித்துட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன ஒரிஜினல் டிக்கெட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனால இது ஆன்லைன் ஃபேன்ஸ் ஆன்லைன் வியூஸ்லாம் வந்து அவங்களுடைய ப்ரமோஷனுக்காண்டி, ஆஸ் எ விஜய் ஃபேனா அவங்க அவங்களை கொண்டாடிக்கிறதுக்காண்டி சும்மா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஆஃப்லைன்ல பிரதிபலிக்குமா அப்படின்னா இல்லை. நான் அதுதான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், ஒரு துணிவு அஜித்குமார் மன்றங்கள் இல்லாம அவர் பண்ண ஓப்பனிங் கலெக்ஷன் நீங்க பண்ண முடியல. நீங்க 100 மன்றங்கள் வச்சுருக்கீங்க, ஊருக்கு 100 மன்றங்கள் வச்சுருக்கீங்க, அத்தனை இயக்கம் பேர் சொல்றீங்க, அத்தனை குரூப்பா இருக்கிறீங்க, அத்தனை ஐடி, அத்தனை மார்க்கெட்டிங், அவ்வளவு ப்ரொமோஷன் பண்றீங்க, நீங்க அஜித் பக்கத்துல வரல ஓப்பனிங் அப்படிங்கும் போது நீங்க அங்கேயே தோத்துட்டீங்களா? அப்புறம் என்ன உங்களோட ஆஃப்லைன் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு? நீங்க அதை முந்திருந்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் நீங்க முந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க நாங்க உங்களுக்கு இந்த கேள்வி கேட்பானா? எது கேட்கணும்? சோ ஆஃப்லைன்ல ஒண்ணுமே கிடையாது. ஆன்லைன்ல அவங்க வியூஸ் வச்சிருக்காங்க, ஒத்துக்கிறோம் இல்லைங்கிறது. ஆனா மறுபடியும் நான் பதிவு பண்றேன், ஹையஸ்ட் வியூடு ஹாலிவுட் பிலிம் ட்ரெய்லர் அப்படின்னா அது 2.0 தான். அதை மறைச்சே இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது நடக்காத மாதிரியே காது கேட்காத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க காதலே அடிக்கணும், அதுதான் சொல்றேன். என்னன்னா 2.0 தான் ஹையஸ்ட் வியூடு ட்ரெய்லர் ஒரு ஹாலிவுட் பிலிம். அதை மறக்காதீங்க. நீங்க அதை அடிச்சாதான் நீங்க மிந்திரி. ரஜினிகாந்த் நீங்க முந்தணும்னா நீங்க பல பேரை தாண்டி வரணும். நீங்க அதை தாண்டி வந்தா ரஜினிகாந்த் முந்த முடியும். இந்த இன்னைக்கு வியூஸ் நீங்க சொல்றீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சோ அவர் தான் இன்னைக்கு அந்த ட்ரெண்ட்ல ஹையஸ்ட் வியூட இருக்கிறவரும் அவர் தான். அது நடந்து 5 வருஷம் ஆகுது, நீங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதை முந்தி, அதுக்கப்புறம் நாங்க முந்திட்டோம்னா சொல்லிக்கோங்க. வழக்கம் போல அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படங்களை அவர் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. நான் அதை முந்துவோம் முந்தவன் தான் இவங்க ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா முந்திட்டோம்னு பொய்ய கணக்கு எழுதா, பொய் கணக்கு எழுதாதீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ லியோ படம் நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாக்க போவீங்களா? அப்ப பாக்க போகும்போது உங்களுக்கு உண்மையாவே வந்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருச்சு வச்சுக்கோங்களா, ஓப்பனா நீங்க சொல்லுவீங்களா விஜய் சார் நல்லா பண்ணிருக்காருன்னு சொல்லுவீங்களா? இல்ல இல்ல அதுலயும் ஏதாவது சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். இப்போ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, தயவுசெஞ்சு கண்டிப்பா சொல்லிடலாம். இப்போ மாஸ்டர் படம் நல்லா இருக்கு, மாஸ்டர் படம் வந்து நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலாம், நல்லா இருக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன், விஜய் சேதுக்கு முன்னாடி விஜயால நிக்க முடியலன்ற இதுதான் என்னுடைய வாதம். மாஸ்டர் வந்து ஒரு நல்ல தரமான படம். விஜய் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்லாம் எடுத்து நடத்துனா எடுத்து நடிச்சதுல வச்சதுல நீங்க சொன்ன மாதிரி அவருடைய லுக் இந்த ஹேர் ஸ்டைல்லாம் சொன்னீங்க, அதுவும் ரைட்டு எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா விஜய் சேதுபதி ஒரு ஷோ ஷோ போட்டு ஒரு சீன் குளிச்சுட்டு தெரியுமா, அந்த சீனுக்கு அந்த படத்துல உள்ள இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ். நீங்க அவர் ஃபேஸ் ஆஃப்லாம் வரும்போது சின்ன பையன் மாதிரி தெரியாரு விஜய் விஜய் சேதுபதி முன்னாடி. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நீங்க படம் நல்லா இருக்கு, படத்தை யார் நல்லா இல்லைங்க அப்புறம். ஆனா விஜய் என்ன விஜயா விஜய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம அதுதானே பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு விஜய் என்ன பாடுபட்டாருன்றத நம்ம பேசலாம. படம் பிரச்சனை இல்ல, விஜய் தான் பிரச்சனைங்கிறீங்களா? விஜயினுடைய மோட்டிவ், விஜய் ரசிகர்களுடைய மோட்டிவ் தான் எனக்கு பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா மேம், அதாவது இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு மேம். இது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது இல்லை, ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணி அது வந்து இன்னைக்கு வந்து இதுக்கு ஒரு முடிவுன்னு இருக்கு. நான் முடிவுன்னு எதை சொல்ல வரேன்னா, இனிமேல் விஜய் அவர்களுக்கு வந்து படங்கள் ஓடுறது ரொம்ப கஷ்டம். எங்கிட்ட இல்ல எல்லா தரப்புட்டையும் வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி வச்சு அந்த இக்னோர் நெகட்டிவிட்டி என்ன சொல்றது, இவங்க அதை மதிக்கவே மதிக்காம எல்லா தரப்புலையும் போயிட்டு சண்டை எடுத்து வச்சு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப யாருதான் ஒரு படத்தை ஓடணும்னு நினைப்பாங்க? இப்ப ஒரு படம் நல்லா இருந்தா அது ஓடணும், அது ஓடணும்னு நினைங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. நினைக்கணும்னா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நான் நினைப்பேன். இதுதானே மனித இயல்பு. நீங்க வந்து நீங்க அதாவது எங்க படத்தை நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா, எங்களை பத்தி தப்பு தப்பா பேசிக்கலாம், நீங்க உங்க படம் வரும்போது நாங்க நல்லா இருக்கு நினைக்கிறோமா, இல்லைன்னா இவங்கதான் எங்களை போட்டு குத்திட்டு தான், என்ன எந்த வகையில நியாயம்? எந்த வகையிலும் யாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்காத ஒரே கூட்டம் யாருன்னா இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் தான். சூர்யா ஃபேன்ஸ் இருக்கட்டும், அவங்ககிட்டையும் சண்டை.
கமல் ஃபேன்ஸ் ஒண்ணும் இல்ல, கமல் ஃபேன்ஸ் அவனும் அவ்வளவு நெருக்கமா இருக்கிறானுங்க. கமலை பத்தி ஒரு வார்த்தை சொன்னது கமல் ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போறானுங்க, மறுபடியும் விஜயும் கமல் ஃபேன்ஸும் சண்டைன்னு வருது. எல்லாத்திலையும் அன்னைக்கு மோகன்லால் ஃபேன்ஸ் எழுந்து வச்சு ஏதோ சண்டை போட்டானுங்க. மோகன்லால் வந்து ஒண்ணுமே கிடையாது அதுன்னு ஏதோ மோகன்லால் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி மோகன்லால் ஃபேன்ஸ் யாரு கூட இப்படி அவங்க ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி வச்சு அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க படம் நல்லா இருக்கு நீங்க சொல்லியே அவனும் படம் நல்லா இருந்தா நல்லா இருந்துன்னு சொல்லுங்கன்னா ஏன் சொல்லணும்? என்னைய பொறுத்தவரைக்கும் என்கிட்ட பர்சனலா நீங்க கேட்கும்போது நான் சொல்றேன், படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, ஆனா படத்துல விஜய் தேர்வாருன்னா தேர்வாரா தேர மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறேன். அது முக்கியம். ஏன்னா ஒரு விமர்சகம் போது இதுக்கு நான் பயந்த அப்படின்னா நான் வேற எப்படி வாழ முடியும்? அதனால இதுலலாம் வந்து நான் தயக்கமே வேணும். அது இல்லாம நான் ரஜினி ஃபேன் மேம், சி ரஜினியை பொறுத்தவரைக்கும் அவர் பண்ற தப்பே அவர் வெளில சொல்லிட்டு போவாரு. அப்ப இன்னொருத்தப்ப சொல்றது எங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு அரசாங்கம் பண்ண தப்ப வெளில சொல்லிட்டு போவாரு. நான் ஆமா நான் வந்து கருப்பணம் வாங்கினேன்னு வெளில சொன்ன இது வரைக்கும் ஒரு நடிகர் இந்தியாவில காட்டுங்க, ஒரே ஒரு நடிகர் அவர் சொல்லுவாரு. அவ்வளவு பெரிய தைரியமான மனுஷனை நான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட என் வயசு முழுக்க நான் பிறந்த நிலையில நான் ரஜினி இன்னைக்கு வரை நான் ரஜினி பண்ணா இருக்கேன் அப்படின்னா அதுல பாதி எனக்கு விட்டாதா? அதனால இவங்க எல்லாம் வந்து படம் நல்லா இல்லைன்னா உப்புற போட்டு அடி விடுவோம் அது மட்டும் சொல்லிருங்க நீங்க. ஆமா, உங்களோட கருத்தை வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி.